அநீதிக்குள்ளான மண்ணுக்காக உங்களோடு பேசி வருகின்றார் ஹரீஸ் எனும் தலைப்பில் கல்முனை கடற்கரை வீதியில் இந்த பொதுக்கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. லீடர் ஒரு விஷயம் சொன்னாரு, அப்படிதான் உங்களை 1.5 வருஷம் தான் உங்களோட நடவடிக்கையை பார்த்துக்கிட்டு நடவடிக்கை எனக்கு 1.5 வருஷம் நான் பிடிக்கல சரியா, நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். அப்ப ஏன் நீங்க எனக்கு புடிங்கன்னா அந்நேரமே கட்சி விட்டு துரத்திரிக்கும். அவர ஒரு தீர்மானத்தை நான் மீறி இருக்கின்றேன் என்றால் இந்த விஷயம்தான். எந்த விஷயம்? அவர் தன சல பெருமைக்கு வாக்களிக்கணும் என்று தீர்மானிக்கின்ற பொழுது இந்த கல்முனை நகரம் எங்களுக்கு முன்பாக இன்னும் 48 மணி தியாலங்களில் பறிபோவதை என்னால் ஜீரணிக்க முடியாது என்பதற்காக இரவு 1 மணி அளவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தொலைபேசி எடுத்து உங்களை அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பஜிர அபிவத்தில போட்டியில் நான் சந்தித்தேன். எனக்கு உதவி செய்வதற்காக சஜித் அணியில் இருந்த இன்னும் 3-4 முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார். எல்லோரும் நாங்கள் போய் சொன்னோம், நாளை நடக்கின்ற வாக்கெடுப்பில் கட்சியின் தீர்மானத்தை மீறி நாங்கள் வாக்களிப்போம், ஆனால் கல்முனை விடயத்தில் எங்களை கேட்காமல் எந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர் அந்த இடத்தில் இருந்த அத்தனை பேருக்கு முன்பாக வாக்குறுதி தந்தார். அடுத்த நாள் தேர்தல் நடைபெறுகின்றது. நான் போய் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்கின்றேன். தலைவர் அவர்களும் பைசல் காசின் தௌபிக் எம்பி போன்றவர்கள் தனசட பெருமளுக்கு வாக்களிக்கின்றார்கள். 2 தினங்களில் ரணில் விக்ரமசிங்க அழைத்து என்ன வேண்டும், உங்களுக்கு ஒரு கேபினட் அமைச்சு தாருவதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நாகரிகமாக நான் மறுத்துவிட்டு உங்களுடைய காலத்தில் என் மீது குற்றச்சாட்டாக இருக்கின்ற அம்பாறை மாவட்ட மக்களுடைய அபிவிருத்திக்கு நிதியை தாருங்கள், என்னுடைய கல்முனை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத் தாருங்கள், கல்முனையை சாய்ந்து மருத மக்கள் அதேபோன்று மருதமலை மக்கள் அதேபோன்று தமிழ் மக்களுடைய அவர்களுடைய பிரதேசங்களை உள்ளடக்கி 4 சபைகளாக மாற்றித்தான் அந்த தீர்வை காண முடியுமோ அதற்கான அந்த தீர்வை தற்பெற்று தாருங்கள் என்று நாங்கள் பேசினோம்.